ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நேயர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கடைசி கால தேவ சந்ததி. ஆகவே இந்த சந்ததியிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை, அனுபவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்ல, பலவிதமான வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு முகம். என்னிடத்தில் ஒரு முகம், டாக்டரிடத்தில் ஒரு முகம், இவரிடத்தில் ஒரு முகம், தனித்தனி முகங்கள் உண்டு. முகம்னா ஒவ்வொரு விதமான தனித்தனி வெளிப்பாடுகள். இந்த கடைசி நாட்களில் காரணம் என்ன? இப்பொழுது நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பாருங்கள். பரலோக ராஜ்யம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? மிக பரபரப்பாக இருக்கல? என் அன்பான பிள்ளைகளே, பாருங்கள், பரலோகம் பரபரப்பாக இருக்குது. பாருங்கள், பரலோகத்தில் தேவ தூதன் கடைசி எக்காலத்து ஊதருக்கு நான் பார்த்த பொழுது இப்படி வச்சிருந்த தூதன் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் மேலே தூக்கி ஊதுறதுதான், வருகை வந்துடும். இமை பொழுதில் அவருடைய எக்கால சத்தம் கேட்கும்போது நான் மறுரூபமாகுமா? அவன் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கும்போது நம்ம தரிசனங்கள் அப்படின்னு பேசும்போது நான் பயப்படுறேன். என்ன பயப்படுறேன்னா, தரிசனத்தை மாத்திரம் நம்ம நம்பி வாழலை. ஹோலினஸ், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம், இன்னும் மனம், நம்முடைய ஆவி எல்லாமே கரைப்படாமல் காக்கணும். லூசிஃபருடைய ஆவி கரைப்பட்டது. அதனால தான் தேவன் கரை திரை இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ளதுமான ஒரு சபையாக தேவன் தனக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ள தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஸோ அன்பான விசுவாசிகளே, போதகர்களே, நமக்குள் பரிசுத்தம் அவசியம். ஒவ்வொரு நினைவுல ஒவ்வொரு நினைவும் பரிசுத்தமான நினைவார். அது மாத்திரம் இல்லை, பிராடாக இருப்போம், பரந்த மனப்பான்மையோடு இருப்போம், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருப்போம். இப்படி இருந்தால் தேவன் நம்மோடு கூட இருந்து அநேக தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எதுக்காக இதை எடுக்கிறோம்னா, ஆவிக்குரிய வளர்ச்சின்னு இல்லை, நமக்கு அவசியம். தரிசனம் மாத்திரம் இல்லை, இன்னும் ஏராளமான உன்னதமான அனுபவங்கள்லாம் இருக்குது. அது ஒன்றுன்னா நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காகத்தான் இந்த வான் புறாவே வாரமே என்ற தொடரை உங்களுக்கு முன்பதாக வச்சுருக்கோம். இதுக்காக நம்முடைய அன்பு பிள்ளைகள், நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உள்ள பிள்ளைகள் நம்ம இதில் வந்திருக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு ஐந்து புலன்களை குறித்து நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது புலன் கண். கண் வந்து தரிசனம் அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். தரிசனம். ரெண்டாவது இயஸ், காதுகள். காதுகளில் கர்த்தர் தன்னுடைய குரலில் நம்மோடு கூட பேசுவார். சாமுவேலோடு பேசுகிறார். ஆமாம், 1 Samuel 9:15. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க. காதுகள் கேட்க, காது கேட்க. அப்போ இது என்ன? காதில் கேட்கும். கர்த்தருடைய குரல் நம்ம மாஸ் மீட்டிங்ஸ் நடத்திக்கிட்டு இருப்போம், காதில் பேசுவார். காதில் எப்படி பேசுவார்? மெல்லிய குரலில் பேசுவார், தண்டர் வாய்ஸில் பேசுவார். எல்லா குரலையும் நம்ம கேட்கலாம். எல்லா விதமான குரலையும், பிதாவின் குரல், தேவகுமாரனுடைய குரல், பரிசுத்தாவியானவருடைய குரல், இப்படி நம்ம கேட்கலாம். இதுதான் காதுகள். இதை குறித்து நம்ம வேதத்தின் அடிப்படையில் அடுத்த தொடரில் நம்ம பார்ப்போம். அடுத்து மூணாவது நோஸ், மூக்கு, ஆவிக்குரிய மூக்கு. இதை குறித்து உன்னத பாட்டில் 4:10 ஒரு வசனம் இருக்குது. உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது, என் சகோதரியே, என் மனவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது. பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாக இருக்கிறது.
அப்போ நம்மகிட்ட இருந்து ஒரு வாசனை வீசும், நம்மகிட்ட இருந்து ஒரு வாசனை வீசும், நம்முடைய ஆவிக்குரிய அந்த அந்த ஆவிக்குரிய அந்த சரீரம் வாசனை வீசணும். எடுத்தால் எண்ணாகமத்தில் 24 அதிகாரத்தில் பிலேயாமுக்கு டிரான்ஸ் ஞானதிருஷ்டியில் தேவன் அவனோடு கூட பேசுகிறார். எண்ணாகமம் 24 பாருங்கள், அது வாசிக்க சிஸ்டர் ஒன்று. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல் நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு சரீரத்துக்கு பேர் தேவன் இஸ்ரவேல் அப்படிங்கிறார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. நம்ம பார்க்கும்போது தேவன் அப்படி நம்ம ரூமில் வரும்போதே நம்மளை பார்க்கும்போதே அவருக்கு கம 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 கமன்னு ஒரு வாசனை வீசு, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆவிக்குரிய வாசனை உண்டு. நம்ம சாதாரண மனிதர்கள் தான், ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனில் நல்ல வாசனை இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தர் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்கள் சாதாரணமாக தான் போவீங்க, ஆனால் ஒரு ரசிக்கப்படாத அப்படிமா. காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு அவனுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். நீங்கள் போய் ஸ்டேஜில் இல்லைங்களேன், ஒரு ஆவிக்குரிய பயம் இல்லை, எல்லாம் அப்படி அப்படி கச்சபசன் பேசிக்கிறதெல்லாம் அப்படி அமைதியாயிடும். காரணம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த வாசனை, அந்த தெய்வீக ஸ்வாவம் மற்றவங்களுக்கு அந்த ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அப்போ நமக்குள்ளே இருந்து வருகிற வாசனை, அதே போல் தேவன் வரும்போது அவர்கிட்டருந்து வருகிற வாசனை, அப்போ நம்மகிட்ட வந்து அந்த வாசனை உண்டு. அதே போல் நம்முடைய மூக்கு கர்த்தருடைய வாசனை முகரும், கர்த்தருடைய வாசனை, அதே போல் பரிசுத்த ஆவியானோடைய வாசனை, தூதர்களின் வாசனை. ஒரு கேருபின் வரும்போது அவரிடத்திலிருந்து வர்ற வாசனை எப்படி இருக்கும்? அதே போல் ஒரு சேராபின் வரும்போது அவரிடத்திலிருந்து வருகிற வாசனை எப்படி இருக்கும்? ஒரு மிகாவேல் தேவதூதன் வரும்போது எப்படிப்பட்ட வாசனை இருக்கும்? கேப்ரியல் வந்தால் அவர்கிட்ட எப்படிப்பட்ட வாசனை இருக்கும்? பணிவிடையின் ஆவிகள் வந்தால் அவங்ககிட்ட எப்படி வாசனை இருக்கும்? இதெல்லாம் நம்முடைய மூக்கு, ஆவிக்குரிய மூக்கு, அது எல்லாத்தையுமே நுகர்ந்துக்கும். இதுதான் அந்த மூக்கின் வாசனை. அதை கொடுத்து அடுத்து எடுப்போம். அடுத்து டேஸ்ட், நாக்கு சுவை. தேவன் நமக்கு கொடுக்குற அந்த ஸ்க்ரோல்ஸ் புசுக்கி கொடுப்பார், அதேபோல் இன்னும் பல காரியங்கள் புசுக்கி கொடுப்பார். அதை குறித்து நம்ம வேதத்தின் அடிப்படையில் அடுத்து பார்ப்போம். அடுத்து டச், நம்ம தேவனை தொடலாம், தேவன் நம்மளை தொடுவார், தூதர்கள் நம்ம தொடுவாங்க, நம்ம தூதர்களை தொடலாம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இதில் உண்டு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு இன்ட்ரொடக்ஷனாக பார்த்தோம், இப்போவும் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றது தரிசனம். முதலாவது காரியம் ஐஸ், விஷன். விஷன் வந்து பல விதங்கள் இருக்குது. கண்ணால் பார்க்குற விஷன் இருக்குது, அடுத்து கனவுகளில் வர்ற அந்த ரா தரிசனம் உண்டு, அதே போல் ஞான திருஷ்டியில் வருகிற, அதாவது டான்ஸ் மூடு, ஞான திருஷ்டியில் வருகிற தரிசனங்கள் உண்டு, அதே போல் முகமுகமாய் பார்க்குற ஒரு தரிசனம் உண்டு, அதே போல் உன்னத மண்டலங்களுக்குள் சென்று பார்க்குற தரிசனங்கள் உண்டு, எழுத்துக்களை பார்க்குற தரிசனம் உண்டு. இவள் ஒவ்வொன்றா உங்களுக்கு நாங்கள் வேதத்திலிருந்து விளக்குவோம். எப்பொழுதும் நம்ம தரிசனத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம், ஒவ்வொரு தரிசனமாய் பார்க்குறோம். இப்போ நீண்ட தரிசனம் அப்படிங்கிறத குறித்து கடந்த தொடரில் பார்த்தோம். எனக்கு வந்த ஒரு நீண்ட ஒரு தரிசனத்தில் ஒரு தரிசனத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். தேவன் என்னோடு கூட ஒரு நாள் பேசுகிறார், உன் தாயார் இந்த குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட தேதியில் மரிப்பார்கள் அப்படின்னார். அப்போ எனக்கு மன கஷ்டமாக தான் இருந்துச்சு.
அப்போ எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு தான், 85 வயசு தான். அப்போ நான் யோசித்தேன், ஐயோ மறிக்க போகிறாங்கள அப்படின்ட்டு. அப்போ அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது ஆண்டவர் பார்த்தார், இவன் என்ன பதர்வானோ என்னமோ அப்படின்னு ஆண்டவர் நினச்சார் போல். அதனால் ஆண்டவர் பார்த்து காலையில் 5:30 அவங்கள எடுத்துக்கிட்டார். அப்போ எடுத்துக்கிட்டார். அந்த நேரத்தில் என்னுடைய துணைவர் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ நான் கண்ணை மூடி அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்கு அருகாமையில் ஜீவன்கள், பரலோக ஜீவன்கள் வந்து நிற்கிது. ஒரு 4-5 ஜீவன்கள் வந்து நிற்கிது. ஜீவன்கள்னால் ஏஞ்சல்ஸ் மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் ஏராளமான ஜீவன்கள் உண்டு. அதை குறித்து வேதத்தில் இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அந்த ஜீவன்கள் வந்து நிற்கிது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரே இவையெல்லாம் வந்து நிற்கிதுன்னு. உங்கள் அம்மாவை எடுத்து போகிறதுக்கு வந்து நிற்கிது. அப்போ அவங்களுடைய அந்த ஆவியை எடுத்து போகிறாங்க. அம்மாவை பார்க்குறேன், ஓல்டு, தலை நரைச்ச முடி, கூனிட்டு போகிறாங்க, இப்படி இருப்பாங்க. கூட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்கள அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே நான் அதை ஸ்பிரிட்டில் பார்த்து, இது மங்கள்லாம் இல்லை, தெளிவாக தெரியுது. அப்போ கொண்டுட்டு போன உடனே ஹெவனுக்கு முன்னால் ஒரு இடம் இருக்குது, ஒரு மலையடிவாரம் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல எங்களுடைய உறவினர்கள் பரிசுத்தவான்கள்லாம் நின்றாங்க. நின்று இவங்க வந்த உடனே இவங்களை எம்ப்ரேஸ் பண்ணி அவ்வளவு ஆச்சரியமாக கட்டுப்பட்டு ஜாவோன்னு அவங்க அர்ப்பரிக்கிறாங்க. நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இது என்ன இது இப்படி இருக்கு. ஆண்டவர் வந்து இவங்களை அனுப்பியிருக்கார், போய் வெல்கம் பண்ண. பரலோகம் எப்படி இருக்குது பாருங்க, இந்த கவர்மெண்ட்டு அப்படி வெல்கம் பண்ணி அவங்கள. இப்போ நான் எங்கள் அம்மாவை பார்த்தா சி வாஸ் ஓல்டு, அப்படி கூனி போயிருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் அந்த ஜீவன்களுடைய வேலை முடிஞ்சு. ஒன்றுக்கும் தேவன் ஒவ்வொரு குரூப்பை வச்சுருக்கார் போல். பரலோ கவர்மெண்ட்டு ரொம்ப அருமையான கவர்மெண்ட்டுங்க. நம்ம பார்த்தோம்னு வச்சுருங்களேன், சூப்பர் சூப்பராக இருக்கும். இவங்க வந்து அந்த ஜீவன்கள் அதை அங்கே அவங்க வேலையை முடிக்க அவங்க போயிட்டாங்க. போன பின்னாடி இவங்க இந்த பரிசுத்தவன்கள்லாம் பார்த்து அவங்கள இருந்தாங்க. பார்த்து அவங்கள அளவலாவே எம்ப்ரேஸ் பண்ணி உற்சாகப்படுத்தி எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு ஏஞ்சலுக்கு இலகண்டவர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஏஞ்சல் வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறார். அப்போது ஒரு ரிவர் ஓடுது, ஒரு பெரிய ரிவர் ஓடுது, கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த ரிவர். அதில் கொண்டு போய் அவங்கள குளிக்க வைக்கிறாங்க. அந்த ஏஞ்சல் வந்து டிப்பண்டார் குளிக்க வைக்கிறார். குளிச்சுட்டு எழுந்திரிச்சாங்கள்ல, நான் பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன். அப்படி எங்கள் அம்மா முகம் அப்படி க்ளோவாக 30 வயசு, பல 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 பலன்றிருக்கு, ஹேர்லாம் அப்படி கரு 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 கருன்ற. திரும்பி பார்க்குறா எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவை சின்ன வயசில் நான் பார்த்துருப்பேன்ல, அப்படி இருக்கும் முகம், கண்ணை பார்த்தா டாஸ்லிங், அப்படி பளிச்சுடுது. என்னடா இது, எங்கள் அம்மா தானா இது? ஐ ரியலி சர்ப்ரைஸ்ட், அவ்வளோ அழகாக இருக்காங்க. உடனே அந்த ஏஞ்சல் கரைக்கு கூட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் இன்னொரு ஏஞ்சல் கையில் விட்டுட்டு அவர் போயிடுறார். அந்த ஏஞ்சல் என்ன செய்கிறாரு, இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறாரு, அந்த பரலோக ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஹெவனில் வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸோடு போக முடியாது போல். பரலோகத்தில் இவங்களுக்காக தனியாக ட்ரெஸ் வச்சுருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து முடித்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் கிரீடங்கள் உண்டு. அவங்கவுங்க இந்த ஊழியத்தை, இந்த உலகத்தில் செய்த ஊழியத்துக்கு ஏற்றபடி அவங்க அவங்களுக்கு உண்டு. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த இப்படி ரீத் வைக்கிறாங்க, ரீத் பார்த்து இப்படி கிரீடனில் அப்படி ஒரு ரீத் வைக்கிறாங்க. சரி, பார்த்தா எங்கள் அம்மாவை எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. டேடா இங்கே பார்த்தா பாடி கிடக்கு, அங்கே பார்த்தா க்ளோரியாக இருக்குது, இது ரெண்டில் என்ன? எனக்கு நான் ஆச்சரியம் 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 ஆச்சரியம். அப்போ அந்த ஏஞ்சல் என்னையெல்லாம் கண்டுக்கல, அவர் வாட்டு கூட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகிறாரு, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அருமையாக இருக்காங்க.
அப்போ கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு பெரிய கேட்டு, ஹெவன் கேட்டு, ஹெவன்லி கேட்டு, அந்த கேட் ஓப்பன் ஆகுது. அந்த கேட் ஓப்பன் ஆகவும் அதுக்குள்ளே கூட்டு போய் அந்த ஹெவனுக்குள்ளே எங்கள் அம்மா விட்டுட்டு அவர் ஒதுங்கிறார். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. உடனே தரிசனம் முடிஞ்சு எந்திரிச்சு போய் பார்த்தா எங்கள் அம்மா இறந்து கிடக்காங்க. பார்த்தா அவங்க பாவம் இதாக இருக்காங்க, அப்படியே ஒல்லியாக மெலிஞ்சு போயிருக்காங்க. அவங்கள ஃப்ரீஸ் எல்லாம் வாங்கி வச்சு அதில் வச்சுட்டு நான் உட்காந்துட்டுருக்கேன். கொண்டு போய் அடக்கம் பண்ணி வந்துட்டோம். அவங்க நல்லா ஜாலியாக இருந்திருப்பாங்க. அங்கே சோ ஹாப்பி. அடுத்த நாள் எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு. எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எங்கள் அம்மா எப்படி என்ன எப்படி இருக்காங்க என்ன பார்க்குறியா அப்படின்னு. சரி, நான் காட் அப் டு த ஹெவன். பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போனார். பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போனவுடனே அங்கே இங்கே நான் பார்த்தது அவ்வளவு ஆச்சரியங்க. ஆண்டவர் இப்படி ஒரு இதில் உட்காந்துருக்காரு. எங்கள் அம்மா முன்னால் உட்காந்து முன்னால் இருந்தே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பார்த்தா ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இப்படி சிரிப்பை நான் இதுவரை உலகத்தில் பார்த்தல. அப்படி ப்ராடாக இன்னசென்ட்டாக அப்படி சிரிக்கிறார். ஆண்டவர் வேதத்தில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவர் ஆவியில் கழிகூர்ந்தார். அப்போ ஆண்டவர் வந்து ஆவியில் கழிகூர்றார், கழிகூறுது. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஹெவனில் போகிற வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் இறந்த பின்னாடி எப்படி அவனை கொண்டு போகிறாங்க, ஜீவன்கள் வருவாங்க, ஏஞ்சல்ஸ் வருவாங்க, இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி ஹெவனுக்குள் விளையிறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு மிக அதிசயமான இது ஒரு நீண்ட தரிசனம் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இப்படிப்பட்ட நீண்ட தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார், நீங்களும் பார்க்கலாம். இவன் என்னடா என்னமோ சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இவெல்லாம் வேதத்தில் உண்டு. வேதத்தில் உள்ளதை தவிர வேறு எந்த காரியத்தையும் நான் சொல்லாதிருப்பேனாக. வேதத்தில் உண்டு. வேதத்தில் ஏனோக்கு பரலோகத்துக்கு போனார், உன்னத மண்டலங்களை பார்த்தார். அதேபோல் வெளிப்படுத்தல், கடைசி புக்கு வெளிப்படுத்தல், அவர் வயசு ஏஜர் 95 வயசு. யோவான் பத்மோ தீவில் இருக்கார். அவர் அடிக்கடி ஹெவன் போயிட்டு வர்றார். ஒவ்வொரு காரியமாக பார்க்குற, பரலோகத்தில் எப்படிப்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறார். நீண்ட தரிசனங்கள். இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போமே. தானியேல் புத்தகம் 7:1 வசனம் பாருங்கண்ணே. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். ஆமாம், சொப்பனமும் தரிசனமும், சொப்பனத்தையும் தரிசனமாக தான் கணக்கிடுறாங்க. தேவனுடைய ஜனங்கள் சொப்பனத்தையும் தரிசனமாக தான் கணக்கு. சொப்பனமும் நான் நடக்கிற காரியம்தான். முழிச்சிருந்தால் தரிசனம், தூங்குனா சொப்பனம் தானே. முழிச்சிருக்கும் போது நம்ம தரிசனம் பார்க்குறோம், தூங்கும்போது சொப்பனத்தை பார்ப்போம். இந்த சொப்பனத்தில் பல வகையான காரியங்கள் நமக்கு உண்டு. அதுகளை குறித்து நம்ம இன்னொரு முறை பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆகவே கனவுகளின் வழியாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. தேவனாகிய நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கரம் ஆண்டவரே எங்களை தொடுகிறதற்காய் நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாரமான யாவற்றையும் தள்ளி, பாரமான யாவற்றையும் தள்ளிவிடுங்கள். தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்பொழுது இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் உங்களுக்கும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகிய நீர் என் மூலமாகி உன்னுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதையும் காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமைப்பிதாவே. இந்த தொடர் உங்களுக்கு மிக நன்றாய் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும்.
புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும், எழுப்புதலை ஏற்படுத்தியிருக்கும் என்று நாங்கள் தேவனுக்குள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது தொடர்ந்து உங்களுக்கு எங்களுடைய செய்திகள் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம்.